ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரோஸை ரீபாட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம காஷ்மீர் ரோஸு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு நம்ம கட்டிங்லேருந்து வளர்த்து. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா இது ஒரு 3 மந்த் பிளான்ட்டு நம்ம கட்டிங்லேருந்து. இது ஒரு 4 இன்ச் பாட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை ஒரு 5 லிட்டர்ஸ் பக்கெட்டில் மாற்ற போகிறேன். பாருங்கள், நமக்கு ஃப்ளார்லாம் நிறைய வச்சுருக்கு. புதுசாக ஷூட்ஸும் ஒரு 2 இருக்குது. பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 ஃபீட்டு கிட்டே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி மாற்றலான்ட்டு. பாருங்கள், நமக்கு நல்லாவே க்ரோத் இருக்குது. இப்போ வாங்க பாட்டிங் மிக்ஸ் பார்க்கலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ணுற 1:1:1 தான். நான் கொக்கோ பீட் 1 பங்கு, மணல் 1 பங்கு, வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணிப்பேன். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பக்கெட்டில் தான் நான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி இதில் மிளகாய் பிளான்ட் இருந்தது. பாருங்கள், நமக்கு நிறைய கேப் இருக்குது. இப்படி தான் நம்ம வளர்க்கணும். நம்ம நல்லா மண்ணை உதிர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு லேயர் கொக்கோ பிட் நிரப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 இன்ச் அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் நல்லா போட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம எப்போவுமே நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணுற வெர்மி கம்போஸ்ட் பின்னு தான் நம்ம வச்சுருப்போம்ல, நம்ம காய்கறி வேஸ்ட்டு இலைத்தலெல்லாம் மக்க வைக்கிறதுக்கு. அந்த பின்னில் இருந்தால் நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் நிரப்பிக்க போகிறேன். அது வந்து நம்ம 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் அளவு எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு 10 இன்ச்சாக டிவைட் பண்ணி நம்ம அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எடுத்துகிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா நான் ஆட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த தண்டு தான் நான் ஃபுல்லாக மக்க வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய செடி முளைச்சிருக்கு. நம்ம அடியிலேருந்து கிளச்சி விட்டு எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் எப்போவும் எடுத்துருக்கிறது. நம்ம பேஸில் போடக்குள்ள இது நல்லா மக்கி ஆல்ரெடி இருக்குது. இது ஒரு 1 மாதமாக மூடி வச்சுருந்தது தான். நமக்கு அடியிலேருந்து நம்ம எடுக்கக்குள்ளே நமக்கு நல்லாவே இதாக இருக்கும். நான் வேறு எந்த உரமும் கொடுக்க மாட்டேன். மண் கலவையில் மட்டும்தான் வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கறது. இது எல்லா டைமும் மண்ணுக்கு மேலே இது தான் நான் போட்டு விடுவேன். இது இன்னும் ஒரு 15 டேஸில் நல்லா மக்கிடும். நம்ம இப்போ அடி உரமாக கொடுக்கறதுக்கு இது நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் 2 கை இப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மேலே நம்ம ஒரு 1/2 தொட்டி நிரம்புற அளவுக்கு மண் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா இது பாருங்கள், ஒரு 1/2 பாட்டு அளவுக்கு நம்ம மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டிங் மிக்ஸ் எடுத்து வச்சது இந்த மாதிரி நீங்களும் கம்போஸ்ட் பின்லேருந்து எடுத்துக்கிட்டால் அதுவும் நமக்கு நல்லா இதாக இருக்கும். உள்ளே மக்கி நம்ம ஒரு 1 மந்த் அளவுக்கு எந்த உரமும் ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்த கொக்கோ பீட்டுக்கு இதிலேருந்தே பூஸ்ட் கிடச்சி அதுவும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் பிளான்ட் க்ரோத்தாக. பாருங்கள், இப்போ நம்ம பிளான்ட்டை கவுத்து எடுத்துடலாம். இந்த பாட் நல்லா நம்ம ஸ்டேபிளாக தட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம பாட் அப்படியே கவுத்துனோம்னா நமக்கு பிளான்ட் கிடச்சிரும். அடியில் மட்டும் ஒரு 2 தட்டு தட்டுற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேர் பிடிச்சிருந்தது பாருங்கள், நமக்கு நல்ல க்ரோத் இருந்துக்கு பிளான்ட்டு. ஒரு 3 மந்த்ஸ்லேயே ரோஸ் பிளான்ட் இவ்வளோ வேர் விடுமாங்கிறது ஆச்சரியம்தான். பாருங்கள் எவ்வளோ ஷூட்ஸும் வேறு இருக்குன்னு. இப்போ நம்ம லைட்டாக அடியில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உடச்சி விடணும். ஆனால் இது வேறு நிறைய இருக்கனால நான் அடியில் உடச்சி விடவே இல்லை. ஏன்னா அடியில் ஆல்ரெடி வேர் தனித்தனியாக தான் இருந்தது. அதனால் நான் எந்த வேரையும் உடச்சி விடலை, மண்ணையும் கலைக்கலை. மேலாக மட்டும்தான் மேலே இருக்கிறத நான் கலைச்சி விட்டேன். ஏன்னா மேலே அந்தளவுக்கு அதுக்கு வேர் விடலை. சைடில் 1 இன்ச் அளவுக்கு மீது எல்லாமே அடியில் ஃபுல்லாக வேர் இருந்ததுனால நான் இது பண்ணிட்டேன். பிளான்ட்டோட செம்மு சென்டராக இருக்க மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் கட்டிங்லேருந்து ஈஸியாக வளர்க்கலாம். அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு இப்போ தான் செகண்ட் டைம் ரீபாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் இருந்தது, இது செகண்ட் டைம். அப்புறம் நான் இந்த 4 இன்ச் பாட்டுக்கு மாற்றியிருந்தேன். இப்போ தான் நான் ஒரு 5 லிட்டர்ஸ் பக்கெட்டில் மாற்றுறேன். நமக்கு நல்ல க்ரோத் இருக்குது. இதோட ஒரு 10 ஃப்ளவர்ஸ் கிட்ட ப்ளூம் ஆயிடுச்சு 3 மந்த்ஸ்லேயே. நல்ல க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவும் போலவே நம்ம ரீபாட் பண்ணி நல்லா வாட்டரிங் கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் பிளான்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹரிஸ் தோட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.